Hello friends, welcome to Essential Tamil Channel. I'm beauty and care segment anti-aging facial ungalo share panna poren. Indha facial la nama natural ingredients use pannirukom, so ella age group um try pannalam, but mukkiyama age 24 mela irukka ellarume neenga regularly idu use pannanum. At least maasathukku oru vaati indha facial vandu try panni paarenga. Facial regularly pannumbodhu collagen boost panni nama skin tighta enga vechirukom, wrinkles and fine lines varama prevent panna mudiyum. Idha nariya antioxidants irukku, nama skin glowing avum bright avum vechirukom. இந்த ஃபேஷியல் 5 ஸ்டெப் இருக்க போது. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸ்டெப் 1 கிளென்சர். கிளென்சர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளென்சர் ரெடி பண்ணிட்டோம். கிளென்சர் எப்போவுமே லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். ஒரு காட்டன் யூஸ் பண்ணி ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 2 ஸ்டீம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸ்டீம் வந்து இன்னொரு மெத்தட்லையும் நம்ம பண்ணலாம். ஹாட் வாட்டரில் டவலை வந்து உள்ளே டிப் பண்ணிக்கோங்க. அதை நல்லா புழிஞ்சிட்டு அந்த டவலை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். அந்த மாதிரியும் ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணுற டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். ஸ்டெப் 3 ஸ்க்ரப். ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்ததுன்னா சர்க்கரை பதிலாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பாதாம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டோம். ஸ்க்ரப் எப்போவுமே இந்த கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். ஸ்க்ரப்பை ஃபுல் ஃபேஸாக நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 4 மசாஜ். அதுக்கு ஒரு ஜெல் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் சேர்த்துக்கிறேன். இது ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. லிங்க் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 3-5 மினிட்ஸ் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பாயில் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் கழித்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் எக் ஒயிட் மாதிரி இருக்குது. ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளாக்ஸீட்ஸில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னை எங்கே க்ளோயிங்காக ப்ரைட்டாக வச்சுருக்கோம். ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம ஃபேஸில் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்லாம் வராமல் பார்த்துக்க முடியும். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃப்ளாக்ஸீட் ஜெல்லே போதுமான தான் இருக்கும், பட் நான் எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். மசாஜ் ஜெல் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஜெல்லை ஃபுல் ஃபேஸாக நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு இது ட்ரை ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ஜெல்லை கையில் எடுத்து மசாஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் வைப் பண்ணிடலாம் ஆர் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஷியல் இல்லாமல் இந்த ஜெல்லை உங்கள் ஃபேஸில் வாரத்துக்கு 3 வாட்டி அப்ளை பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும். ஸ்டெப் 5 மாஸ்க். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் கரு ஸ்மெல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். பட் நான் இதில் லெமன் ஜூஸும் சேர்க்க போகிறேன். அதனால் உங்களுக்கு ஸ்மெல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் அரைச்சி அந்த பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஓட்ஸ் இல்லைன்னா நீங்கள் பச்சை பயிரை கூட அரைச்சி அந்த மாவை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொரியன் ஸ்கின் கேரில் நம்ம எல்லாருமே இப்போ ரீசெண்டாக அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆன்டி ஏஜிங்க்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபேஸில் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாக பிரைட் அண்ட் க்ளோயிங்காக வச்சுருக்கோம். ஈவன் டார்க் ஸ்பாட்ஸுமே ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாஸ்க்கை ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்கை மறந்துடாதீங்க, ஈவன் பேக் சைடில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. 10-15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வெறும் மாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எக்கில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ நம்ம ஸ்கின்ல அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப எஃபெக்டிவாக ஆன்டி ஏஜிங்க்கு எந்தெந்த இன்கிரீடியன்ட்லாம் ஒர்க் ஆகுமோ அந்த இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஷியல் செஞ்சுருக்கோம். இந்த ஃபேஷியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸாக கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.